ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சவிசிஸ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண்கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கான சாதகமான அம்சத்துடன் பிறக்கிறது. சூரியனுடைய அம்சங்கிறது இந்த மாதத்தின் முழுக்கவே உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நல்ல காலகட்டத்திற்குள்ளார நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு தாராளமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான முழு முயற்சியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வெற்றிங்கிறது நிறைய உங்களுக்கு வரும். உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறதும் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதார வரவு அப்படிங்கிறதும் அபரிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுலேயும் குறிப்பாக இந்த பலன்களில் நான் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய உங்களுக்கான மிக அதிர்ஷ்ட செய்திகள் அதற்குரிய தன்மைகள். இப்போ உங்களுக்கான ராசியான புது விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனுகூலமான தினம், பண வரவுக்கான தினம்லாம் நான் சொல்லுவேன், அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. முக்கியமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அனுகூலமான காலமாகவே இது இருக்கப் போகுது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும். வேறு ஏதாச்சும் ஜாபுக்கு புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிதாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்தொழிலும் நல்ல முன்னேற்றம் அல்லது தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல்ங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இவ்வளோ நாள் இருந்த மந்த நிலை மாறி இப்போ வந்து வியாபாரம் வந்து மறுபடியும் பிக்கப் ஆகிறத நீங்கள் வந்து கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்தி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செய்தீங்கன்னா அதற்குரிய நல்ல ரிசல்ட்ஸுங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான கேஷ் ஃப்ளோ கூட உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் தான் இது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இந்த முழு மாதமுமே ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு ஏற்ற மிகுந்த மாதம்தான். உங்களுடைய சேவிங்ஸ் வந்து உயரும். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். இப்போ நம்ம ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய முக்கியமான தேதிகளை பற்றி பார்த்துருவோம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி அப்படிங்கிறது அனுகூலமான தேதியாக அமையுது. புதிதான ஒரு விஷயத்தை துவக்குவதற்கான ஒரு நல்ல தேதியாக அதை அமைச்சுக்கோங்க. பண வரவுக்கான நாட்களாக 1ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் அமையுது. இந்த தேதிகளில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பிரார்த்தனைகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய தேதியாக 6ஆம் தேதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் மிகவும் அனுகூலம் மிகுந்த நாட்களாக அமையுதுங்க. 10ஆம் தேதி அப்படிங்கிறது பண வரவுக்கான தேதியாக இந்த 2வது வாரத்தில் அமையுது. வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே போல் இந்த 2வது வாரத்தில் 8ஆம் தேதிங்கிறத பிரார்த்தனைக்கான நாளாக வச்சுக்கோங்க. முடிந்தவரை ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணிவிட்டு மனதை அமைதியாக வைத்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் பலத்தின் மூலமாக காரியத்தை சாதிக்க வேண்டிய நாளாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கான அனுகூலம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேதியாக அது அமையுது. ஏதாச்சும் புதிதாக ஒரு விஷயத்தை துவக்கணும்னா நீங்க அந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே போல 17ஆம் தேதி பிரார்த்தனைக்கான நாளாக வைத்துக்கோங்க. 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28-30 இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான பாசிட்டிவான சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய தேதிகள். 28 பண வரவுக்கான ஒரு நல்ல நாள். 31 வந்து பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாள். கடகராசிக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதியைச் சேர்ந்த உங்களுக்கும் கடகத்தின் ஆட்சி வீடு, அதாவது சந்திரனுடைய ஆட்சி வீடே அந்த கடக ராசி அம்சத்தை கொண்டவர்களுக்கும் இந்த மார்ச் 2022 பலன்கள் பொருந்தும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆட்சி மிகுந்த மாதமாகவே இது பிறக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாத இறுதியில் முற்பலன்களாக, அதாவது ஏப்ரல் மாதம் வந்து உங்களுடைய கடக ராசியில் உச்சமாகக்கூடிய குரு வந்து பெயர்ச்சி ஆகிறாரு. ராகு கேதுங்கிற பெயர்ச்சிகளும் ஏப்ரல் மாதத்தில் நிகழப்போகுது. அதற்கான முற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இது இருக்குது. ஒரே ஒரு விஷயம் எண்ணத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்னா இது வந்து ஒரு நல்ல மாதம்னு சொல்லிட்டா அதே சமயத்தில் நிறைய செலவினங்களை வந்து இது கொடுக்கும். ஸோ செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் பெரிய முதலீடுகள் இல்லாத ஒரு இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கனாலே உயர்வுங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்தொழிலில் சீரான நிலை இருந்து வரும். ஏற்கனவே ஏதாச்சும் மந்த நிலை இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கி வந்துடுவீங்க. ஒரு உதவிகள், தகுந்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு ஜாப்ல இருந்து அது சரியாக உங்களுக்கு செட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் வந்து மாற்றப்படுவார்கள். வரக்கூடியவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். நீங்கள் வேற ஒரு ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் அதற்கான ஒரு நல்ல பதில்கள் உங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளாரையே கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் வந்து முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதம் முழுக்கவே வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான சேவிங்ஸ் வந்து நன்றாகவே உயரக்கூடிய ஒரு மாதமாகவே இதை நீங்கள் கருதலாம். நீங்கள் வந்து முடிந்தவரை அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவினங்களை மட்டும் நீங்கள் செய்யலாம். அதாவது இப்போ ஒரு தங்கம் வாங்குவதோ அல்லது ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுவதோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கி குவிக்கிறத மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்போ ஒரு விலை உயர்ந்த ஒரு டிவி வாங்குறதுல உங்களுக்கு பெரிதாக எந்த பிரயோஜனமும் இருக்காது. தேவைப்படுற நேரத்தில் அந்த காசு உங்களுக்கு கைக்கு கிடைக்காம போயிடும். அப்போ நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும்ங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதற்கான செலவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு இது அத்தியாவசிய செலவாங்கிறத மட்டும் பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போது இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி பார்ப்போம். உங்களை பொறுத்தவரை முதல் வாரத்தில் 4ஆம் தேதிங்கிறது ரொம்ப அனுகூலமான தேதியாக அமையுது. இந்த தேதிகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை தூங்குவதாக இருந்தால் நீங்கள் தூங்கலாம். அதே போல் 4ஆம் தேதி பண வரவுக்கான நாளாகவும் அமையுது. ஏதாச்சும் பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் உங்களுக்கு கைக்கு அந்த பணம் வந்து சேரும். 4ஆம் தேதிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேதியாக இருக்கிறதுனால இந்த தேதியில் ஒரு ஊரிலிருந்து பிரயாணப்பட்டு அடுத்த ஊருக்கு செல்வதால் உங்களுக்கு நல்ல சில நல்ல இதுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் பிரார்த்தனையால் உங்களுடைய காரியங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி அப்படிங்கிறது நல்ல கேஷ் ஃப்ளோவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இருக்குங்க. அந்த தேதியில் விடுபட்ட தொகைகள் நீங்கள் ஆனால் ஃபாலோ அப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய தொகைக்கான முன்னேற்பாடுகள் நீங்கள் செய்து கொண்டால் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே சேரும். 8ஆம் தேதி பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கான காரிய சித்திகள் ஏற்படக்கூடிய நாள். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் உங்களுக்கான அனுகூலமான தேதிகள். 15ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலம் கொடுக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி அனுகூலமான நாள். 25ஆம் தேதி பண வரவுக்கான ஒரு நாள். 25ஆம் தேதியே உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். 30ஆம் தேதி உங்களுடைய பிரார்த்தனைக்கும் நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது.
குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், குருவின் ஆட்சி வீடுகளான தனுசு மற்றும் மீனராசி சேர்ந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்கும் பொழுதே சூரியனின் ஆட்சி பலத்தோட பிறக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு வந்து பெரிதாக எந்த வித நெகட்டிவ்னஸுமே கொடுத்துடாது. அதே சமயத்தில் ஒரு சுமாரான பலன்களை தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப அபரிதமான பலன்கள்ங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ முடிந்தவரை உங்களுடைய இயக்கங்கள், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வந்து நிறைய வந்து கிரக பெயர்ச்சிகள்ங்கிறது நிகழப்போகுது. அதில் உங்களுடைய எண்களுக்கான அந்த ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய குரு வந்து பெயர்ச்சி ஆகிறாரு, நிறைய அனுகூலமான நற்பலன்களை உண்டு பண்ண போகிறாரு. அதற்கான முற்பலன்களாக இந்த மாத இறுதியிலிருந்தே உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்து முயற்சிகளை ஆரம்பத்திலேயே நீங்கள் சரியாக செய்து வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கான நற்பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க பெறுவீர்கள். மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம், பட் அதற்கான நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் நிகழும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும். ஆனால் நீங்கள் அதை வந்து அனலைஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ செலவாகும், இது தனியாக ஒரு பிரான்ச் போடணுமா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரெடியாக நீங்கள் மட்டும் இருக்கலாம். அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து நீங்கள் ஏப்ரல் மாதமோ அல்லது மார்ச் மாதம் இந்த மாத இறுதியிலேயோ நீங்கள் வைத்து கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டுமே உங்களுடைய காசை நீங்கள் எடுக்கணும். மற்றபடி சேவிங்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான செலவினங்கள் வந்து தொடர்ந்து வரப்போகுது. மார்ச் மாதம் இறுதியிலிருந்து அதற்கான கேஷ் இன்ஃப்ளோவும் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி குவிக்கும் பொழுது அவசியப்படக்கூடிய பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு செலவு பண்ணுறது காசு இல்லாமல் போயிடும். அந்த காரணத்தினால முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடிங்க. நிச்சயம் வந்து இந்த மாத இறுதியிலிருந்து உங்களுக்கு நிறைய வருவாயெல்லாம் வர ஆரம்பிக்கும், கையிருப்புகள் வந்து உயரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வாரங்களில் உங்களுக்கு ரொம்ப குறிப்பிட்டு எதது என்ன விஷயத்தில் எந்த தேதியில் பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதிங்கிறது அனுகூலம் மிக்க தேதியாக அது அமையுது. எதேனும் புதிய விஷயங்கள் துவங்கணும்னா இந்த தேதியில் துவங்கிக்கலாம். அதே 3ஆம் தேதி உங்களுக்கு பணம் காசுங்கிறது கைக்கு வந்து சேரும், ஏதேனும் ஒரு வகையில் வருவாய்ங்கிறது வரும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நிறைய ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணிவிட்டு முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு இறை தியானத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது நற்பலன்களை விளைவிக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அனுகூலமான தேதியாக அது அமையுது. அதோடு இல்லாமல் அதே தேதியை உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி தரும். 12ஆம் தேதிங்கிறது வந்து டிராவல்ஸ் மூலமாக நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போய் நீங்கள் அங்கே வாங்கி போட்டிருக்கிற ஒரு சொத்தையோ அல்லது வேற ஏதாவது ஒரு உறவினர்களையோ பார்த்துட்டு வரீங்கன்னு வைங்க, அங்கே உங்களுக்கு மனத்திற்கு இனிமையான விஷயங்கள் நிகழ்வது, உங்களுடைய கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இதே 2வது வாரத்தில் 8ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாக இருக்கிறதுனால குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, இறை தவத்தில் ஈடுபடுவது, இதெல்லாமே நற்பலன்களை கொடுக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி கேஷ் ஃப்ளோ மற்றும் உங்களுடைய புதிய விஷயங்களை தூக்குவதற்கான நல்ல நாளாக அமைச்சுக்கோங்க. 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23, 27, 30 இந்த 3 தேதிகளுமே உங்களுக்கு அனுகூலங்கள் தரக்கூடிய தேதிகள் தான். 29ஆம் தேதி மட்டும் எந்த ஆக்டிவிட்டிஸும் பெருசாக வச்சுக்காமல் இறை தவத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் நல்லது நடக்கும். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையிலும் இந்த மார்ச் 2022க்கான பலன்களை நீங்கள் பார்த்து பலனடையலாம். மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அற்புத வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்க போகுதுங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதம் தொடக்கமே வந்து
சூரியனுடைய ஆட்சி பலத்தோடு துவங்குது. அதோடு இல்லாமல் உங்களுக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதற்கான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையுது. முக்கியமாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான உங்களுடைய தகுதிக்குரிய உயர்வுகள்ங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வந்து வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உருவாயிடும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான சேவிங்ஸ் உயரும். அதே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது, அடுத்த லெவலுக்கு முன்னேறுவது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக ஒரு லெவலில் இருந்த உங்களோட ஸ்டேட்டஸ் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ரொம்ப ஒரு சரியான முயற்சிகளை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கோல்டன் பீரியடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய சமயங்களில் நம்ம என்ன மிஸ் பண்ணிடுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால கவலைப்பட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அது மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நல்ல ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுங்கும் போது நல்ல முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. அதற்குரிய ரிசல்ட்டும் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் மேலே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிறைய கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுது. குரு, ராகு, கேது இது எல்லாமே பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால அதற்குரிய முற்பலன்கள்ங்கிறது இந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா வகையிலையும் அனுகூலங்கள்ங்கிறது தரக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அதிகப்படுத்தக்கூடிய நாளாக மட்டுமல்ல, ஏதேனும் புதிய விஷயங்களை துவங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தேதியில் நீங்கள் துவங்கலாம். 4ஆம் தேதிங்கிறது டிராவல்ஸ்க்கான ஒரு நல்ல தேதியாகவும் அமையுது. உங்களுக்கு பிரயாணங்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது உருவாகுது. 2ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலத்தால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஸோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுவதெல்லாம் இந்த தேதியில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் அனுகூலம் மிக்க நாட்களாக அமையுது. புதிய விஷயங்கள் ஏதேனும் துவங்கணும்னா நீங்கள் இந்த தேதியில் துவங்கிக்கலாம். 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனையால் உங்களுடைய காரியங்களை சாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான அற்புதமான ஒரு நாளாக அது அமையுது. இதில் 16ங்கிறத நீங்கள் 2வது வாரமாக கூட எடுத்துக்கலாம், நான் 3வது வாரத்தில் அதை சொல்லிட்டேன். இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு புதிய விஷயங்களை துவக்குவதற்கான ஒரு நல்ல நாளாக அதை எடுத்துக்கோங்க. இதே 3வது வாரத்தில் 24ஆம் தேதிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உருவாகும். தூரத்து சொந்தங்களை சந்திப்பதோ அல்லது வெளியூர்லேருந்து வந்த ஒரு நண்பரை சந்திப்பதோ உங்களுக்கான ஒரு நல்ல பலன்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி இந்த 28ஆம் தேதிங்கிறது கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல நாள். உங்களுக்கான ஏதேனும் புதிய விஷயங்களை துவக்குவதற்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதுவும் பலிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 31ஆம் தேதி மட்டும் பெரிதாக எந்த ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்க வேண்டாம். அந்த தேதியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இறை தவத்தில் அல்லது மெடிடேஷனில் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பிரார்த்தனைகளாக வைக்கும் பொழுது உங்களுக்கான காரிய சித்திகள் ஏற்படும். இதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் புதனின் ஆட்சி வீடுகளான மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மார்ச் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முதல்லயே சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல காலகட்டத்திற்குள்ளாரதான் நீங்க அடி எடுத்து வைக்கிறீங்க, ரொம்ப நல்ல மாதம் அப்படின்னு ஒற்றை வரியில சொல்லிடலாம். காரணம் என்னன்னா, இந்த மாதம் பிறக்கும் பொழுதே உங்களுக்கான ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூரியனுடைய ஆதிக்கத்துல தான் பிறக்குது. அதாவது சூரியனும் புதனும் இணைவதை புத ஆதித்ய யோகம் அப்படின்னே சாஸ்திரம் சொல்லுது. அந்த அளவுக்கு ரொம்ப நட்பு ரீதியான ஒரு எண்ணின் ஆதிக்கத்துல தான் இந்த மாதமே பிறக்குது. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிகழ்ந்தேறவே போகுது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சிகளை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே போகுது. குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல மாறுதல்கள், நீங்கள் விரும்பிய ஒரு ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கூட
செய்து செய்துகிட்டு இருக்கிற தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி சீரான வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே ஏதேனும் ஒரு சில இடங்களில் உதவிகள் தேவைப்பட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்க பெறுவீர்கள். அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்குள்ளார தான் வரீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகளுடைய முற்பலன்களாக இந்த மார்ச் மாதம் இறுதியில் உங்களுக்கு நிறைய அனுகூலமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதாவது முதல் பாதியை விடவும் இரண்டாவது பாதியில் இன்னும் நிறைய ஃபேவரபுளான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதற்குரிய மிக சரியான திட்டமிடுதல்களும் முயற்சிகளும் வைத்து கொள்ளுங்கள். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும், அதிலது நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க போது மன அமைதிக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கான பண வருவாய் பண ஹெல்ப்புங்கிறது கிடைக்கும். ஸோ கடன் மட்டும் அதிகமாக வாங்கிடக்கூடாது. அது வந்து இந்த மாத இறுதிக்குள்ளார நீங்கள் நிறைய செலவு பண்ணி அது வரக்கூடிய மாதங்களில் அதில் நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க. அதாவது நீங்கள் செய்த செலவிற்கான கடன் தொகை மட்டும் அப்படியே நிற்கும், ஆனால் நீங்கள் வாங்கி போட்ட பொருட்களுக்கான எந்த அப்ரிசியேஷனும் இல்லாமல் போயிடும். ஏன்டா இது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் ஆகிடக்கூடாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க, சிக்கனத்தை கடைபிடிங்க. இந்த மாதம்ங்கிறது ஒரு கோல்டன் பீரியட்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதத்துலேயும் குறிப்பாக ஒரு சில தேதிகளில் உங்களுக்கான அனுகூலமான சூழ்நிலைகள் எது இதெல்லாம் உருவாகும், எந்த தேதிகளில் உருவாகுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுவாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி அப்படிங்கிறது மணி ஃப்ளோவுக்கான ஒரு நல்ல தேதியாக அது அமைவதோடு மட்டும் இல்லாமல், அந்த தேதியை நீங்கள் ஏதேனும் புதிய விஷயங்கள் துவக்குவதற்கான ஒரு தேதியாகவும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். கூடுதலாக பிரயாணத்தின் மூலமாகவும் அனுகூலங்கள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல்ங்கிறது இந்த தேதிக்கு உண்டு. இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிங்கிறது ரொம்ப நல்ல தேதியாக தான் அமைது. இந்த தேதியில் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் நீங்கள் தூங்கலாம். ஏன்னா பாசிட்டிவான சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு தேதி தான் அது. மணி ஃப்ளோவும் நல்லா இருக்கும். சில நேரங்களில் இந்த விடுபட்ட பணங்கள் எங்கேயாச்சும் ஒரு உங்கள் பணம் போய் லாக் ஆகிருக்கு, கைக்கு வருமானு டவுட்டாக இருக்குன்னா இந்த தேதியில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது கைக்கு வந்து சேரும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு அனுகூலம் மிகுந்த நாளாக அமைது. புதிய விஷயங்களை நீங்கள் அந்த தேதியில் துவங்கலாம். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதிங்கிறது நல்ல அனுகூலமான விஷயங்களை உருவாக்கும். மேற்கொண்டு உங்களுக்கான மணி ஃப்ளோவும் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். 31ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமைது. குடும்பத்தோட இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுவது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவதெல்லாம் நன்மை பயக்கும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளை சேர்ந்தவர்களுக்கும் சுக்கிரனின் ஆட்சி வீடுகளான ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மார்ச் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். சுக்கிரனுடைய ஆட்சி தன்மை பெற்ற உங்களுக்கு இந்த மாத துவக்கமே சூரியனுடைய சாரம் வாங்கி பிறப்பதனால் பெரிதாக எந்தவித கெடுதல்களும் கிடையாதுங்கிறத சொல்லலாம். அதே சமயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இது இருக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப செலவுகள் செய்திடாமல் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வேற ஒரு விஷயத்தை பிடிக்க போகிறதுக்காக தாவிடாமல் மட்டும் இருக்கணும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு சங்கடங்கள் இருக்குது, அல்லது நீங்கள் கேட்ட ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு கம்பெனி நீங்கள் மாறுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுவும் கிளிக் ஆகாமல், அல்லது அங்கே போயிட்டு நீங்கள் இதை விட மோசமான நிலையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிடும். அதனால் இருக்கும் விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு மாதமாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணாமல் செய்தொழிலில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு மாதமாக இதை நீங்கள் கருதணும். வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போகுது. ஏன்னா நிறைய கிரக பெயர்ச்சிகள்லாம் நடக்க போகுது ஏப்ரல் மாதத்தில். அதற்கான முற்பலன்களாக உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதி வாக்கில் சில நிறைய நன்மைகள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். பட் அதற்கான ஒரு ஃபுல் ஃபோக்கஸையும் அதற்கான எஃபர்ட்ஸையும் நீங்கள் கொடுங்க. வித்தவுட் ஸ்பெண்டிங் மோர் மணி, ரொம்ப அதிக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போயிட வேண்டாம். இதே தான் வீட்டு பெண்களுக்கும் சரி, உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் சரி,
இருக்கக்கூடிய நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக மட்டுமே இதை நீங்கள் கருதணும். கையிருப்புகளை எக்காரணத்தை கொண்டும் கரைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா தேவைப்படுற சமயத்தில் அது கிடைக்காம போவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கி கொடுத்துரும் இந்த மாதம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்னஸ்ங்கிறது எதுவும் கிடையாது, உங்களுடைய கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த மாதம்ங்கிறது ஒரு சுமாரான மாதமாக, இருக்கக்கூடிய நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு சில முக்கிய தேதிகளை நீங்கள் குறித்து வைத்து அதன்படி உங்களுடைய முயற்சிகளை அமைத்து கொள்ளும் பொழுது அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவான சேஞ்சஸாக கொடுக்கும். ரொம்ப குறிப்பிடும்படியான சொல்லக்கூடிய மாற்றங்கள்ங்கிறது இந்த தேதிகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான புதிய விஷயங்களை நீங்கள் துவக்குவதற்கான மாதமாகவோ அல்லது கேஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான மாதமாகவோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. அதே போல் 4ஆம் தேதிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாகவும் அது அமையுது. இதில் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய தேதியாக 1ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இந்த தேதிகளில் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், அதே மாதிரி ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அனுகூலம் மிக்க தேதியாக அது அமையுது. அதே போல் 10ஆம் தேதிங்கிறது டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஒரு தேதியாக அது அமையுது. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதிங்கிறது ஒரு ஆஸ்பிஷியஸான டே மட்டும் கிடையாது, ஏதேனும் நிலுவைத் தொகை உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய தேவை இருந்துச்சுன்னு வைங்க, இந்த தேதிகளில் நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் அது கைக்கு வந்து சேரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 21ஆம் தேதி உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய பணம் வந்துருதுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுருந்துருக்கணும். அந்த ஃபாலோ அப் செய்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தேதிகளில் உங்களுக்கான பணம் வருவாய் வரும். 15ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாள், இந்த தேதியை நீங்கள் 2வது வாரத்திலே ஃபாலோ பண்ணணும். இஷ்டதெய்வ வழிபாடெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் ஏற்படும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27, 30 இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு துவக்கத்திற்கான ஒரு நாளாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 24ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும். 31ஆம் தேதி பிரார்த்தனை பலத்தால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு தேதியாக அது அமையுது. கேதுக்குரிய 7, 16, 25 இந்த 3 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கேது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கோ அந்த ராசியின் அடிப்படையிலும் இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தின் துவக்கமே சூரியனுடைய ஆட்சி பலத்தோடு துவங்குது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, எண்கணித ரீதியாக கேதுவுக்கும் சூரியனுக்கும் எந்தவித தோஷமும் கிடையாது. 7ஆம் எண்ணிற்கும் 1ஆம் எண்ணிற்கும் நட்பு ரீதியான ஒரு தன்மையே அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தினாலேயே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்களுக்கான வேலை இடத்தில் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியுடன் நீங்கள் உங்களுடைய பணி செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பெரிய கம்பெனியிலிருந்தும் கால் ஃபார் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். எப்போதோ நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க, இப்போ அதற்கான கால் ஃபார் வரும். அது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அவசியம் பயன்படுத்திக்கோங்க. இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வீடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தன்மையோ வேலை மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்போ கண்டிப்பாக கிடைக்கும், வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாதம் தான் இது. இருக்கக்கூடிய மந்த நிலையிலிருந்து விலகி ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உருவாக போகுது. கேட்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான வாய்ப்புங்கிறது உருவாகும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய இன்கம் குரோத்துங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள், வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் உயரும். வேணுங்கிற பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறதும் உருவாகும். இதில் முதல் 4 வாரத்திலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அனுகூலமான தேதிகளை பற்றி சொல்கிறேன், கவனமாக கேட்டுவாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி இந்த 3 தேதிகளுமே உங்களுக்கான பண வருவாய்க்கான நாளாக அமைவதோடு மட்டுமல்லாமல் ஏதாச்சும் புதியதாக ஒரு விஷயத்தை துவங்கணும்னா அதற்குமே இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலத்தால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது உருவாகும்.
இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் ஒரு அற்புதமான நாளாக அது அமையுது. இதில் 7ஆம் தேதிங்கிறது கேஷ் ஃப்ளோவுக்கான ஒரு நல்ல நாள். 13ஆம் தேதிங்கிறது வந்து ஏதேனும் புதிய விஷயங்கள் நீங்கள் துவங்கணும்னா இந்த தேதியில் நீங்கள் துவங்கலாம். 11ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு இது இப்போ டிராவல்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும், பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் அது அமையும். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தேதி, அனுகூலமான தன்மைகள் அதிகமாக காணப்படும், கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதிங்கிறது ஒரு நல்ல தேதியாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் உங்களுக்கு வெளியில் ஏதாச்சும் ஒரு நிலுவைத் தொகை இருக்குன்னு வைங்க, அது கைக்கே வந்து சேராதுன்னு ஒரு நிலை இருந்தால் அதற்குரிய நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் முன்கூட்டியே இப்போ இந்த தேதியில் வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரப்போகுது, உங்களுக்கு வரவேண்டிய தொகை நிலுவைத் தொகை வரப்போகுதுன்னா அதற்கான ஃபாலோஅப்பும் நீங்கள் முன்னாடியே செய்து வச்சுருக்கணும். அப்படி செய்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் அந்த பணம் வந்து சேரும். ஆனால் இதை நீங்கள் முயற்சியை பண்ணாமல் தானாக வந்து விழுந்துரும்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த தேதியில் காணப்படுது. இதே தேதியில் நீங்கள் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடோ இஷ்டதெய்வ வழிபாடோ கூட செய்யலாம். ஏன்னா இந்த தேதிக்கான பலம் வந்து பிரார்த்தனையின் மூலமாகவும் அல்லது ஒரு தெய்வ தரிசனத்தின் மூலமாகவும் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால இந்த தேதியை மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிறைய பயிற்சிகள், கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. குரு, ராகு, கேது இதற்கான முற்பலன்கள் எல்லாமே இந்த மாதத்தின் இறுதியிலேயே உங்களுக்கு கிடைக்க துவங்கிடும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் எஃபர்ட்ஸோடு செயல்படுங்க, நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சனி கிரகத்தின் ஆட்சி வீடுகளான மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் மார்ச் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான மாதம்தான். அதே சமயத்தில் ரொம்ப அதிகப்படியான நல்வரவுகளையும் நீங்கள் எதிர்பார்த்துட முடியாது. அனுகூலமான தன்மைகள்னு இருந்தாலும் கூட ஒரு சுமாரான வளர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிதாக நீங்கள் நம்பி எதுலேயும் இறங்கிடாதீங்க. அதே சமயத்தில் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ்க்கான ஒரு அடித்தளம் இடும் மாதமாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு ஃபவுண்டேஷனுங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் போட்டு வச்சிடலாம். அதற்கான ஒரு ரிசல்ட்ஸுங்கிறது வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாகவே கிடைக்க போகுது. அந்த வகையில் இது ஒரு நல்ல மாதமாகவே நீங்கள் கருதலாம். நிச்சயம் ஃபெயிலியர்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்துறாது, பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இருக்கக்கூடிய சிரமத்திலிருந்து காப்பாற்றி உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறத தான் கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. இருக்கக்கூடிய ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயே ஒரு சில அங்கீகாரம் இவ்வளோ நாள் கிடைக்கலன்னா இப்போ கொஞ்சம் அந்த அப்ரிஷியேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக அமையும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மந்த நிலை மாதிரி ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா மட்டும் ரொம்ப ஆசையை காமிக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் நிகழும். கடன் வாங்கியாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அது மாதிரி மட்டும் செய்திடாதீங்க. ஏன்னா ரொம்ப சிக்கல்களில் அதிக அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் அது கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக பார்த்து செலவு பண்ணிக்கலோ அந்த அளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். வரக்கூடிய மாதங்களில் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து அவங்க வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு அனுகூலமான தன்மையே காணப்படுது. நிச்சயம் வந்து சேவிங்ஸை வந்து நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். உங்களுக்கான மனதிற்கு விரும்பும்படியான விஷயங்கள் நல்லபடியாக நிகழும். இதெல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதுலேயும் குறிப்பாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அனுகூலம் மிகுந்த தேதியாக அது அமையுது. இந்த தேதிகளில் உங்களுடைய கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பக்கூடிய ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்தை துவங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேதியில் நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம். அதே போல் 6ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு பண்ணுவதோ இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுவதோ உங்களுக்கான ஏற்ற மிகுந்த பலன்களை கண்டிப்பாக உருவாக்கும். 2ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி அனுகூலம் மிகுந்த தேதியாக அது அமைந்து புதிய விஷயங்களை தூக்குவதற்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். கையிருப்புகளை வந்து கரைத்து கொள்ளக்கூடிய எந்தவித செலவினங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு பக்கம் கேஷ் ஃப்ளோ வருது அப்படின்னாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கான
சுமாரான மாதமாக இது இருக்கிறதுனால அதிகப்படியான செலவினங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே பெரிய அளவுக்கான பாசிட்டிவான ரிசல்ட்ஸாக வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதத்தோடைய பிற்பகுதியில் மார்ச் மாதத்தோடைய எண்டுன்னு கூட சொல்லலாம். அப்போவே வந்து ஏப்ரல் மாதத்துக்கான கிரகப்பெயர்ச்சிகளுக்கான ஒரு சில பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அது வந்து வரும்பொழுது நீங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும், சில நேரங்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். அது நம்ம வரக்கூடிய பலன்களில் நான் சொல்கிறேன், ஏப்ரல் மாத பலன்களை சொல்கிறேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிக்கனத்தை கடைபிடிச்சிங்கனாலே ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நாள். இந்த தேதியை வந்து நீங்கள் முகூர்த்த நாளாக கூட நீங்கள் அமைத்து கொள்ளலாம், ஏதேனும் புதிய விஷயங்களை தூக்குவதற்காக அமைத்து கொள்ளலாம். உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய பண வருவாய்க்கான நாளாகவும் இது அமையுது. செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மேஷம் மற்றும் விருச்சிகம் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய ஆட்சி வீடுகள். இந்த வீட்டை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மார்ச் 2022 பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான். என்ன காரணம்னா இந்த மாதத்தின் துவக்கமே சூரியனுடைய ஆட்சி பலத்தோடு துவங்கிறதுனால இது வந்து உங்களுடைய செவ்வாய்க்கு ஒரு அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இணைவதையே சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதற்கான முழு முயற்சியும் ஃபுல் ஃபோக்கஸோடு செய்தீங்கன்னா நிச்சயம் நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் சென்ற மாதங்களில் இருந்த எந்தவித தேக்க நிலையோ குழப்ப நிலையோ இந்த மாதத்தில் கொண்டு வரக்கூடாது. உங்கள் மைண்டை பொறுத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னாலே இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நிகழப் போகுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த 9ஆம் எண்ணிற்கு குருவோடைய அனுகிரகம்ங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் அது ரொம்ப நல்லாவே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். காரணம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இது எல்லாமே வந்து ரொம்ப அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது, முற்பலன்களாக கிடைக்க போகுது. ஸோ உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம், நீங்கள் விரும்பிய சம்பளம், நீங்கள் விரும்பிய ஒரு பெரிய இடம், இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஆனால் இந்த மாதத்தில் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளையும் உங்களுடைய தகுதியை உயர்த்து கொள்ளக்கூடிய உங்களுடைய ஜாப் எதை டிமாண்ட் பண்ணுதோ அது அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் கற்று வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நிச்சயம் அதற்கான வாய்ப்பு வந்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிதாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அது வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாமல் அதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தோட இறுதியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நிகழும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை உயர்த்துவதற்கான ஒரு நல்ல மாதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இது ஒரு அனுகூலமான பணியிடத்தில் வந்து ஒரு மனதும் இருக்க இனிமையான விஷயங்கள் நிகழ்வது, உங்களுக்கான ரெக்கக்னிஷன் கிடைப்பது, இது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் நிகழும். இதில் இந்த மாதத்தில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும்படியாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான அனுகூலத்தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அது அமையுது. புதிய விஷயங்கள் ஏதேனும் துவங்கணும்னா இந்த தேதியில் நீங்கள் துவங்கிக்கலாம். 9ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான பண வருவாய்க்கான ஒரு தேதியாக அது அமையுது. இது 2வது வாரத்தில் 9ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏதேனும் ஒரு பணம் கைக்கு வராமல் ரொம்ப நிலுவையாகவே இருந்துகிட்டு இருக்குன்னா இந்த தேதியில் அது உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் செய்து வச்சுக்கணும். செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த தொகை கைக்கு வந்து சேரும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி, 21ஆம் தேதி இந்த தேதிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 18ங்கிறது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். 21ஆம் தேதிங்கிறது ஆஸ்பீஷியஸ்னஸ், அதாவது ஒரு முகூர்த்த தினமாகவோ அல்லது புதிய விஷயங்களை தூக்குவதற்கான ஒரு நல்ல நாளாகவோ நீங்கள் அமைத்து கொள்ளலாம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதியும் சரி, 30ஆம் தேதியும் சரி, இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கான
அனுகூலமான ஒரு தேதிகள் மட்டும் கிடையாது, கேஷ் ஃப்ளோவையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தேதிகளாக இது இருக்கு. ஸோ இந்த தேதிகளையும் நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் கைக்கு வந்து சேர்வது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது அமையுது. ஸோ இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனா ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிக சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலையுமே சொல்றேன், இந்த மாசம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃபை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பாரிசன் எப்படி உங்க பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோட அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேற ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது ஒரு 3 days உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும், உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோட அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர் எண், இதை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 days நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கணும்னா, நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.